நம்ம சேனல் பிடிச்ச எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செல்லம் டிப்ஸ் சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாங்க பார்ட் ஹோல்டர், அதே தான் இன்னைக்கும் பார்க்க போகிறோம். அன்னைக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தோம், இன்னைக்கு நம்ம அதையே ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, பத்திரிக்கை ஏதாவது அதுமாரி எடுத்துக்கோங்க, அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. அதே வோல்ட் நைட்டி எடுத்துக்கோங்க. அந்த ஷேப்க்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஓல்டு டிஷர்ட் எடுத்துக்கோங்க, பழைய டிஷர்ட் தான், என் பையனோட பழைய டிஷர்ட் இது. ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த கிளாத்தை அது மேலே வச்சு அதே ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை கொடுக்கணுன்னு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பாருங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓரம் தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக.
5 பீஸ் இருக்கு. இப்போ ஸ்டிட்ச் பண்ணலாம். ஓரத்துல அப்படியே 4 மூலைக்கு 4 சைடு தச்சி விட்டுருங்க. தச்சாச்சு. லைட்டாக அந்த கார்னரை வளைவாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கர்வ் ஷேப் போட்டுக்கோங்க. எக்ஸஸ் பீஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்ட்ரைட் கட்டிங் பீஸ் இருக்குல்ல, அது நம்ம கார்னர் பண்ணுவோம். அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அந்த கார்னரில் வச்சு தைக்கிறேன் ஓரத்தில். உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன், நான் ஸ்லோவாக தான் பண்ணுறேன், பாருங்கள். கட் பண்ணியாச்சு. இப்போ பெரட்டி வச்சு தையல் போடுவோம். ஹோல்டு பண்ணி தச்சிடலாம்.
அடிக்க போறோம். இது மேல வச்சு இதை மடக்கி வச்சு தச்சிடலாம். அப்பதான் நம்ம வந்து ஒரு மாட்டி வைக்கலாம் எங்கேயாவது. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க அந்த இடத்துல. இப்போ சென்டரில் ஒரு டிசைனுக்காக ரவுண்ட் பண்ணி தைக்கலாம். முடிஞ்சிருச்சு பாருங்க. பிசர் இருக்க நூலெல்லாம் கட் பண்ணிடுங்க. பிசர் எல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இது வேஸ்ட் நைட்டியில் பண்ணின மாதிரி தெரியவே இல்லை. இது என்ன வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக இருக்கிற நைட்டிலையும் வேஸ்ட்டாக இருக்கிற டீஷர்ட்லேயும் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள். கிச்சனில் அழகாக மாட்டி வைக்கலாம். எப்போ நம்ம சூடான பாத்திரம் எதையாவது தூக்க போகிறோன்னா இதை வச்சு அழகாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சூடு கைக்கு தெரியாது. எந்தெந்த துணியும் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது நம்ம நீட்னஸாக இருக்கும் கிச்சனில் வச்சுருந்தா கூட. டபுள் ஹோல்டு பண்ணி கூட தூக்கிக்கலாம். ரொம்ப சூடான பாத்திரமாக இருந்தால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போகிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. பாய். அடுத்த நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். பாய்.